இப்போ நடந்துட்டு இருக்க இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்டா பேட்டிங் பண்ண பங்களாதேஷ் வந்து 227 ரன் அடிச்சு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. நம்ம இந்தியா டீம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 314 ரன் அடிச்சிருப்பாங்க. பங்களாதேஷ் டீமோட 87 ரன் அதிகமா அடிச்சிருப்பாங்க. நம்ம இந்தியன் டீம் லாஸ்ட்ல தாங்க நம்ம இந்தியன் டீம் வந்து இன்னி டே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஆனா ஏர்லியா விக்கெட்ஸ் வந்து விட்டாங்க. முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் மட்டும் தான் வச்சு ஆடிட்டு இருந்தாங்க. நம்ம ரிஷப் பண்டன் ஸ்ரேயஸ் அய்யர் ரெண்டு பேரும் தான் கவுண்டர் அட்டாக் பண்ணாங்க. அதுதான் நம்ம இந்தியன் டீம் 300 ரன் தாண்டறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்துச்சு. பட் ஆனா இன்னி மேட்ச்ல நம்ம ரிஷப் பண்டன் வந்து பாத்தீங்கன்னா 93 ரன் அவுட் ஆயிருப்பாரு. இது அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதுங்க. இதோட 6வது தடவை வந்து 90ஸ்லயே அவுட் ஆகுறாரு ரிஷப் பண்டன். 90ஸ் வரைக்கும் பயப்படாம போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் பயந்து பயந்து விளையாடி தான் அவுட் ஆகுறாரு. இன்னி மேட்ச்லயும் 90 ரன் தொடர வரைக்குமே அதிரடி தான் ஆடிட்டு இருந்தாரு. 90ஸ் தொட்டதுக்கு அப்புறம் ஸ்லோவா ப்ளே பண்ண ஆரம்பிச்சாரு. அதனால தான் அவரோட விக்கெட்டும் போச்சு. அதுலயும் ஒத்த கையில ஒரு சிக்ஸ் அடிப்பாரு பாருங்க. கிட்டத்தட்ட 100 மீட்டருக்கு போகும் அந்த பால். இந்த மேட்ச்ல நம்ம ரிஷப் பண்டன் தான் அதிகபட்ச சிக்ஸ் அடிச்சிருப்பாரு. மொத்தம் 5 சிக்ஸ் அடிச்சிருப்பாரு. பட் ரிஷப் பண்டன் அவுட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாயி தாங்க உள்ள போவாரு. தேவையில்லாத ஷாட் ஆடி தான் அவுட் ஆயிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் போவாரு ரிஷப் பண்டன். ஒயிட் பால் கிரிக்கெட்ல ஒழுங்கு ஆடலாலுமே ரெட் பால் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிஷப் பண்டன் தாங்க இந்தியன் டீம்ல ஒரு பெரிய ராஜாவா இருக்காரு.